நம்மள நிறைய பேருக்கு தெரியும், ரஷ்யா நமக்கு S-400 சிஸ்டம்ஸை டெலிவரி பண்ணுறதுல மிகப்பெரிய டிலே ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இரண்டு ஸ்குவாட்ரன்ட் ஆஃப் S-400 2024 அவங்க கொடுத்து முடிச்சிருக்கணும், ஆனால் அதை 2026 தள்ளி வச்சுருக்காங்க. காரணம் ரஷ்யா யுக்ரைன் போர் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போன வருஷம் DRDO ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதோட பேர் ப்ராஜெக்ட் குஷா. இந்த குஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு கீழே நம்ம உள்நாட்டில் S-400 மாதிரியே ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பீங்க. பட் அப்படி உருவாக்கிக்கிட்டு இருக்கிற இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு S-400 இணையாக இல்லாமல் S-400 விட சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பாக இருக்க போகுது அப்படின்றது நமக்கு சில லீக்கு டாக்குமெண்ட்ஸ் மூலமாக தெரிய வந்திருக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்களாக்கா ஸ்ரீ தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல போன வருஷம் DRDO இந்த ப்ராஜெக்டை பற்றி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே சைலண்ட் ஆகிட்டாங்க. DRDO சைட்லேருந்து எந்த விதமான அப்டேட்டும் இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக வரல. காரணம் இதை அவங்க சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் இப்போ லீக்கல் டாக்குமெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, DRDO இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறதுக்கு சில ப்ரைவேட் கம்பெனிஸ் கிட்ட டெண்டர் விட்டுருக்காங்க. அப்படி அந்த டெண்டர் விட்ட டாக்குமெண்ட்ஸ் தான் லீக் ஆகிருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸின் மூலமாக நமக்கு கிடச்சிருக்க தகவல் என்னென்னா, 150 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஒரு இன்டர்செப்டார், 250 350 சொல்லி 3 இன்டர்செப்டார்ஸை இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு கொண்டிருக்கும். ரஷ்யாவோட S-400 எப்படி 4 இன்டர்செப்டார் வச்சுருக்குமோ அதே மாதிரி நம்மளோட வான் பாதுகாப்பு அமைப்பு 3 இன்டர்செப்டார்ஸை மையப்படுத்தி இருக்கும். அண்ட் இந்த சீக்ரெட் எல்லாமே ஆல்ரெடி இன்டர்நெட்டில் லீக் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட மீடியாஸ் இதை எடுத்து செய்தியாக வெளியிட்டுட்டாங்க. அதனால் நான் எந்த ஒரு இராணுவ ரகசியத்தையும் வெளியே சொல்லலப்பா, கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்காதீங்க என்னடா சீக்ரெட்னு சொல்லிட்டு நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி மீடியாவில் ரிலீஸ் ஆயிடுச்சு, முட்டை உடஞ்சிருச்சு. அதை எடுத்து நம்ம ஆம்லெட் பண்ணுமா ஆப்பாயில் பண்ணுமா தான் யோசிக்கணுமே தவிர உடஞ்சிருச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இந்த 3 இன்டர்செப்டாரை தவிர்த்து இன்னும் சில முக்கியமான ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே உருவாக்கியிருக்கிற 2 வான் பாதுகாப்பு அமைப்போட சிறப்பம்சங்களை இந்த ஆடுவன் சிஸ்டமில் ஒன்று சேர்க்க போகிறோம். ஒன்று பராக்கைட் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று ஆகாஷ் ஆடுவன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவால் S-400 சிஸ்டம் மாதிரி இணையான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க முடியுமான்னு சொல்லி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் DRDO சொல்கிற மாதிரி இந்த 2 முக்கியமான ஃபீச்சரை இந்த வான் பாதுகாப்பு அமைப்பில் சேர்த்துட்டாங்க அப்படின்னா, இது S-400 விட பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அதோட டீட்டெயில்ஸுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். முதல்ல பராக்கைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பராக்கைட் இஸ்ரேல் மற்றும் இந்தியா இணைந்து உருவாக்கின ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு. பொதுவாக ஒரு ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆயுதத்தை எதுக்கு உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். ஸோ இஸ்ரேலோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யக்குத் ஏவுகணை. இந்த ஏவுகணையை மையப்படுத்தி தான் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பையே உருவாக்குறாங்க. யக்குத் வந்து ஒரு ஆன்டிஷிப் மிசைல், P-800 ஓனிக்ஸோட எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டு. இதே P-800 ஓனிக்ஸ்லேருந்து தான் நம்ம பிரம்மோஸையும் தயாரிச்சிருக்கோன்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். ஸோ பிரம்மோஸ் மாதிரியான ஒரு ஏவுகணைகள் கிட்டேருந்து அவங்களோட போர்க்கப்பல்களை பாதுகாக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த சிஸ்டம் தான் பராக்கைட் அப்படின்ற பேரில் உருவாக்கப்படுது. இப்போ இஸ்ரேலும் இந்தியாவும் இணைந்து தான் இந்த பராக்கைட்டுன்ற சிஸ்டமை உருவாக்குறாங்க. நம்மளோட DRDO அதில் ஒரு பார்ட்னராக இருக்காங்க. பிரம்மோஸ் மாதிரி இதுவும் ஒரு பார்ட்னர்ஷிப் தான். இந்த பார்ட்னர்ஷிப்பு கீழே உருவாக்கப்பட்ட பராக்கைட்டோட முக்கியமான சிறப்பம்சமே அதோட இன்டர்செப்டார் தான். இந்த இன்டர்செப்டார் நியர் ஹைப்பர்சானிக் வேகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது Mach 4.5லேருந்து Mach 4.9 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போகிற இந்த இன்டர்செப்டார் ஏவுகணை குறைஞ்சது 60G நம்ம நியர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஏவுகணை எந்த அளவுக்கு டைரக்ஷனை மாற்றுதுன்றத G-ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான ஜீஸ் அந்த ஏவுகணை தாங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஏவுகணையால் மென்யூர் பண்ண முடியும். இப்போது இந்த பராக்கைட்டு இதோட கிளாஸில் இருக்கிற ஏவுகணைகளோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 20G அதிகமாக தாங்குது. ஸோ உலகத்தில் இதே மாதிரியான ஒரு மீடியம் ரேஞ்ச் ஆடிவன் சிஸ்டமை யாரோடத வேணாலும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, அதை விட இதில் அதிகமான ஜீஸை இந்த ஏவுகணையால் தாங்க முடியும். ஸோ இவ்வளோ தூரம் டைரக்ஷனை மாற்றக்கூடிய திறமையை கொண்டிருக்கிறதுனால இந்த ஏவுகணை பிரம்மோஸ் ஏவுகணையவே தாக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்றத பல பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அஃபீஷியலாக எந்த ஒரு அரசாங்கமும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் நம்ம அடிப்படையில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த சிஸ்டமை உருவாக்குனதே யக்குத்தை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான். அண்ட் இந்த சிஸ்டமை உருவாக்குறப்ப இந்தியா கிட்ட பிரம்மோஸ் ஏவுகணை இருந்துச்சு. ஸோ அந்த ஏவுகணைக்கு எதிராக நம்ம உருவாக்கியிருக்கோம், பிரம்மோஸ் கில்லர் அப்படின்னு கூட நம்ம இந்த ஆடுவன் சிஸ்டமை சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆடுவன் சிஸ்டமில்
இந்த இன்டர்செப்டார் தான் முக்கியமான விஷயமே. இந்த இன்டர்செப்டார்ஸில் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வேரியண்ட் கூட ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த வகையான இன்டர்செப்டாரில் இருக்கிற ரெண்டு முக்கியமான டிசைன் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோடைனாமிக்ஸ் ப்ளஸ் த்ரஸ்ட் வெக்டரிங் கண்ட்ரோல். த்ரஸ்ட் வெக்டரிங்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு என்ஜினோட நாசலில் இருக்கிற டைரக்ஷனை நம்ம மாற்றுறதன் மூலமாக அந்த மிசைலையோ இல்லை ஃபைட்டர் ஜெட்டோட டைரக்ஷனையோ நம்ம சுலபமாக மாற்ற முடியும். ரஷ்யன்ஸ் வந்து சுக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்தில் அந்த தொழில்நுட்பத்தை வச்சுருக்காங்க. அதனால தான் ரஷ்ய விமானங்கள் வந்து அதிகமாக அப்படியே வித்த காட்டும் அமெரிக்க விமானங்களை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அதே மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் இந்த ஏவுகணையிலே இருக்குது. கூடுதலாக இந்த ஏவுகணையை ஏரோடைனாமிக்கலி ஈஸியாக மென்யூர் பண்ணுற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலிஸ். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஒரு மீடியம் ரேஞ்ச் ஆடிவன் சிஸ்டமில் பெஸ்ட்டாக மென்யூர் பண்ணக்கூடிய ஏவுகணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பராக்கைட்டு தான். இந்த சிறப்பு அம்சத்தில் உருவான அந்த இன்டர்செப்டார் ஏவுகணையை தான் நம்மளோட வான் பாதுகாப்பு அமைப்பில் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சரி இன்டர்செப்ஷனில் இந்த மென்யூர் பண்ணுறதெல்லாம் ஓகே, அதை தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிட் டு கில் கேப்பபிலிட்டி. ஹிட் டு கில் அப்படின்னு அழைக்கப்படுறது எதிரி ஏவன விமானத்தையோ ஏவுகணையவோ நேரடியாக மோதி அழிக்கிறது. இதே மாதிரியான ஒரு சிஸ்டம் S-400 இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. S-400 வந்து ப்ராக்சிமிட்டி ஃபியூஸை பயன்படுத்தும், அதாவது எதிரியோட விமானமோ இல்லை ஒரு ஏவுகணைக்கோ பக்கத்தில் போய் வெடித்து அந்த வெடிப்பினால் வரக்கூடிய அந்த ஷார்ப்னர் துகள்கள் போய் அந்த எதிரியோட ஏர்க்ராஃப்ட் மேலே பட்டு அதை டேமேஜ் பண்ணும். ஆனால் இஸ்ரேலோட இந்த பராக்கைட்டு நேரடியாக போய் மோதும். அப்படி நேரடியாக போய் மோதிச்சுன்னா கன்ஃபார்ம் டெத்து அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் ப்ராக்சிமிட்டி ஃபியூஸை நம்ம பயன்படுத்துகிறப்ப ஒருவேளை அந்த விமானமோ ஏவுகணையோ தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹிட் டு கில் கேப்பபிலிட்டி, அதே டைம் 60G மென்யூர் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியை சேர்க்குறப்ப இந்த இன்டர்செப்டார்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே போய் சேருது. ஸோ அப்படிப்பட்ட இன்டர்செப்டாரை உருவாக்கின இந்தியா இப்போ இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறப்ப, அதுலேயும் குறிப்பாக இந்த வான் பாதுகாப்பு அமைப்பில் 150 கிலோமீட்டருக்கு ஒரு இன்டர்செப்டார் இருக்கிறப்ப, இது அப்படியே காப்பி பேஸ்ட் ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான விஷயம் வான் பாதுகாப்பு அமைப்புக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சிங் அண்ட் ட்ராக்கிங் ரேடார். வான் பாதுகாப்பு அமைப்புன்றது ரெண்டு அடிப்படை யூனிட்டை கொண்டது, ஒன்று ரேடாரு அப்புறம் ட்ராக்கிங்கு, இன்னொன்று இன்டர்செப்டாரை கொண்ட அந்த மிசைல்ஸ். இப்போ இன்டர்செப்டார்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம், இதுக்கடுத்து ரேடார் அண்ட் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ள நம்ம வரணும். இப்போ ரேடார் அண்ட் ட்ராக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆகாஷ் ஆடிவன் சிஸ்டம் போன வருஷம் ஒரு சாதனை ஒன்று படைச்சிச்சு. ஒரே நேரத்தில் ஒரு ஃபயர் கண்ட்ரோல் யூனிட் 4 டார்கெட்டை சைமன்டேனியஸாக ட்ராக் பண்ணி அந்த டார்கெட் எங்கே இருக்குன்றத அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த டார்கெட்டை நோக்கி 4 ஏவுகணைகளை அனுப்பி இன்டர்செப்டார் பண்ணிச்சு. இதை கரண்ட்டாக உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஆடிவன் சிஸ்டமாலையும் பண்ண முடியாது, நம்மளால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா 4 டார்கெட் 5 டார்கெட்டை நீங்கள் மல்டிப்புளாக ட்ராக் பண்ணி அதை சைமன்டேனியஸாக எங்கேஜ் பண்ணணும் அப்படின்னா அது யாராலையும் முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட்டை எங்கேஜ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த டார்கெட்டுக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகணும். அதுக்கு மல்டிப்புள் ஃபயர் கண்ட்ரோல் யூனிட்ஸ் உங்களுக்கு தேவை. பட் அது இல்லாமல் ஒரே யூனிட்டை வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஒரு பக்கம் சர்ச் அண்ட் ட்ராக்கிங்லேயும் சாதனை படைச்சிருக்கிற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம், இன்னொரு பக்கம் இஸ்ரேலோட இணைஞ்சு உருவாக்கின ஒரு இன்டர்செப்டார் ஏவுகணை ஹிட் டு கில் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையை பயன்படுத்தி பிரம்மோஸ் மாதிரியான ஏவுகணையவே தாக்கி அழிக்க முடியுன்ற கேப்பபிலிட்டி இருக்கிறப்ப, இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்தோம்னா எதிரிகளோட கதை கந்தல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு டெக்னாலஜியை பேஸாக வச்சு உருவாக்கப்பட போகிறது தான் ப்ராஜெக்ட் குஷா. அண்ட் இது அதோட டிசைன் ஃபேஸை கடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கூடிய சீக்கிரம் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்தியாவோட ரொம்பவே ஆம்பிஷியஸான ப்ராஜெக்டில் இதுவும் ஒன்று. ஆம்கா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்குறோமோ அதே மாதிரி S-400 விட சிறந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் இதை வந்து பெருசாக யாருமே கண்டுக்கிறது இல்லை, ஏன்னா ஒரு போர் விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்க ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் அந்த ப்ராஜெக்டில் தான் இருக்காங்க. பட் அது அளவுக்கு ஈக்குவலான வெயிட்டேஜை கொண்ட ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது மாதிரி பல வீடியோஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் அமைக்கிக்கோங்க. நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.